நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உருக்கமான சமூக சுற்றுமடலின் இரத்தின சுருக்கம். தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் மற்றும் அனைவருக்கும் பிரார்த்தனையுடைய கூடிய வாழ்த்துக்கள். இறை அமைதி நம் அனைவரின் இதயத்திலும் குடிகொள்வதாக. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற தலைப்பில் சமூக சுற்றுமடல் ஒன்றினை கடந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மடலினை அமைதியின் தூதுவனாக வாழ்ந்து நம்மையும் அமைதியின் தூதுவனாக வாழ அழைப்பு விடுத்து அமைதியின் தூதுவனாக வாழ நம்மை பிரார்த்திப்பதற்காக நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய கல்லறையில் வைத்து அச்சுற்றுமடலில் கையெழுத்திட்டு நமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அச்சுற்றுமடலின் இரத்தின சுருக்கமான செய்தியை இப்பதிவின் மூலமாக உங்களுக்கு வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சகோதரத்துவ உணர்வும் சமூக நட்புறவும் மேலும் சிறந்த நீதியும் அமைதியும் நிறைந்த உலகை உருவாக்குவதில் எல்லா மனிதர்களும் அமைப்புகளும் நிறுவனங்களும் தாராள உள்ளத்துடன் ஒத்துழைப்பு நல்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் அத்தியாவசியமுமாக இருக்கின்றது. கடந்த ஒரு ஆண்டில், அதாவது கடந்த டிசம்பர் மாதம் முதல் இன்று வரை நாம் உலக அளவில் சந்தித்துள்ள இந்த சிறப்பான ஒரு சூழ்நிலையை, சிறப்பான ஒரு சுற்றுச்சூழ்நிலை நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்துள்ளது. வாழ்வின் எந்த சூழ்நிலைகளும் போர்களே வேண்டாம் என்ற மனநிலைக்கு நாம் கண்டிப்பாக வர வேண்டும். தேவையானது உரையாடலும் நல்ல ஒப்புரவும். பொதுநலம் பற்றிய பரவலான கண்டுகொள்ளா தன்மையில் பெரிய மாற்றம் வேண்டும். இச்சூழ்நிலையை இவ்வுலகை சூழ்ந்துள்ள கருமேகம் என்று வர்ணிக்கலாம். யார் நமக்கு அடுத்திருப்பவர்கள், நாம் யாருக்கு அடுத்திருப்பவராய் இருக்கிறோம் என்பதை கண்ணோக்கி நாம் ஒவ்வொருவரும் சமூக அக்கறை கொண்ட நல்ல சமாரியர்களாக வாழ வேண்டியது அவசியம். நமது எதிர்மறை முன்சார்பு எண்ணங்களையும் பிரிவினை சிந்தனைகளையும் கடந்து நாம் ஒவ்வொருவரும் சமூக அக்கறை கொண்ட நல்ல சமாரியர்களாக வாழ வேண்டியது நமது முக்கியமான கடமை. ஆகவே துணிந்து குனிந்து காயப்பட்ட மனிதனின் காயங்களுக்கு கட்டு போட வேண்டும், குணப்படுத்த வேண்டும். அன்பு அனைத்தையும் இணைக்கும் பாலம். நாம் அன்பினால் உருவாக்கப்பட்டுள்ளோம். ஆகவே மனித மாண்பும் சகோதர உணர்வும் கொண்ட கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டியது நமது சமூக ஈடுபாட்டின் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. நாம் அனைவரும் சமாதானத்தின், அமைதியின், ஒற்றுமையின் பாதுகாவலர்களாகவும் கண்காணிப்பாளர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறோம். இவ்வுலக மதங்கள் அனைத்தும் சகோதரத்துவத்தின், நல்லுறவின் சேவகர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறாக இந்த சுற்றுமடலானது பல் சமய உரையாடல் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களின் ஒன்றிப்பு பற்றிய பிரார்த்தனைகளோடு நிறைவு பெறுகின்றது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த முக்கியமான காலகட்டத்தில் இந்த உருக்கமான சுற்றுமடலை நமக்கு வழங்கியதற்காக எல்லோர் சார்பாகவும் நமது நன்றியையும், இந்த உருவாக்கத்தில் உதவிய அனைவருக்கும் நமது நன்றியையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். சகோதர உணர்வும் சமூக நட்புறமும் வளர நாம் அனைவரும் துணிந்து குனிந்து காயங்களை குணப்படுத்துவோம். கடவுள் நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இந்த பதிவு பற்றிய உங்கள் கருத்துக்களையும் இந்த சுற்றுமடலுடைய ஆழமான கருத்துக்களில் பற்றிய கேள்விகளையும் தாராளமாக எங்களுக்கு அனுப்புங்கள். அதற்கான பதிலையும் இந்த சுற்றுமடல் பற்றிய ஒவ்வொரு சிறப்பான அம்சங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு பதிவு செய்கிறோம். நன்றி.